हेलो व्यूवर्स, वेलकम टू तमिल किचन रेसिपीज। கருப்பு மூக்கடலை வடை செய்ய போறோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/4 கிலோ மூக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன், 2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 10 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பீஸ் பட்டை, 2 பச்சை மிளகாய். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ஆஃப் ஆஃபாக அந்த கடலை இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க பட்டை, இந்த 3 பீஸ் பட்டை. பட்டை வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதில் வந்து 1/10 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். இதுவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அரைச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக்கக்கூடாது. இங்கே இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலை கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அரைச்சது எல்லாத்தையும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் வடையில் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் மூக்கடலை வடலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மூக்கடலை வடை ரெடி. இந்த கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். நிறையா அயன் பொட்டாசியம்லாம் இதில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சாப்பிட்டா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடை நான் போட்டுட்ருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக வருது. வடை ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மூக்கடலை வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக மசால் வடை மாதிரியே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.